வெல்கம் டு எம்மி குக்கிங். இன்னைக்கு நம்ம ஆனியன் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஆனியன் சட்னி இட்லி தோசை எது கூட சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறதால டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். பருப்பு ப்ரௌன் ஆனதும் 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 5-6 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துக்கலாம். கூடவே 15-20 போல சின்ன வெங்காயம் தோல் எடுத்து வச்சுருக்கு அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கு அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு தக்காளி கரையிற வரைக்கும் நல்லா வேகட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா கரைஞ்சிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக மசிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கூடவே கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு ப்ரௌன் ஆனதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சட்னியோடு சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஆனியன் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரியான ஆனியன் சட்னி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆனியன் சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எம்மி குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.